Arise and shine. எழு ஒளி வீசு. இறை வார்த்தை பகிர்விற்காக உங்களுடன் இணைவது சகோதரி சாராள். ஒவ்வொரு புதிய நாளும் ஆண்டவரின் பேரன்பை நமக்கு பறைசாற்றுகின்றன. இப்பேரன்பிற்கு நாம் என்ன கைமாறு அளிக்க இயலும்? நன்றியுணர்வுகளினூடே நற்செயல்களினூடே இன்றைய நாளில் இறைவனை நாம் தரிசிக்க இறை வார்த்தையோடு இணைவோம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 10. உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று, உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதற் பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும், குடங்களில் திராட்சை ரசம் வழிந்தோடும். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, அறுவடை திருநாளில் முழு முதற் பலனை ஆண்டவருக்கு காணிக்கையாக்குகிறோம். கடவுளுக்கு காணிக்கை என்பது நம் உள்ளத்தின் உயர்வான வெளிப்பாடு. நமக்கு பிடித்த ஒருவர் நம் வீட்டுக்கு வந்தாலோ அல்லது அவரை காண நாம் சென்றாலோ வெறுங்கையராய் போவதில்லை. கொண்டு செல்லும் அன்பின் வெளிப்பாடான பொருட்கள் ஆச்சரியமுள்ளதாய் அமைந்திருக்கும். நம்மை போன்ற சாதாரண சக மனிதர்களுக்கே இப்படி செய்கிறோம் என்றால், நம்மை படைத்தவருக்கு நாம் அளிக்கும் காணிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? விண்ணும் மண்ணும் அதில் நிறைந்துள்ள யாவும் ஆண்டவருடையதே. பின் எதை அவருக்கு காணிக்கையாக்குவோம்? காணிக்கைகளை கனிவாய் நோக்கும் ஆண்டவர் நம் தூய உள்ளத்தினை உற்று நோக்குகிறார். அள்ளிக் கொடுப்போம் ஆண்டவருக்கென, அப்பொழுது நம் வீட்டின் களஞ்சியங்கள் நிறைவாய் நிறைந்திருக்கும், குடங்கள் குறைவின்றி வழிந்தோடும். ஆமீன். ஆமீன்.